ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கேக் போடலாம்னு நினச்சேன். ஒரு சிம்பிள் போர்பான் சாக்லேட் கேக் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு 150 கிராம் ஒரு பெரிய பேக்கெட், ஒரு சின்ன பேக்கெட் போட்டுக்கிட்டேன். அதை பிரித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப எதுவும் தேவையில்லைங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த வினிகர் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளானது. இது ஒரு 1/4 டம்ளர், ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நமக்கு தேவையான அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. அது அதுக்காக பால் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த போர்பான் எடுத்து மிக்சியில் போட்டு உடச்சிக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 ஹவரில் செஞ்சிடலாம் இந்த கேக்கு. டென்ஷனே இல்லாமல் செய்யலாம். பாருங்கள், சாக்லேட் கேக் ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஃப்ளஃபியான ஒரு சாக்லேட் கேக்கு. பாருங்கள், ஒரு 2 பேக்கெட் போர்பான் பிஸ்கட் வாங்கிட்டிங்கன்னா, இல்லை வீட்டில் இருந்தாலே நீங்கள் வந்து அதை வச்சே நீங்கள் செய்யலாம். அந்த லெஃப்ட் ஓவர் பிஸ்கட் இருந்தால் கூட அதை வச்சே நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் மீந்ததில் கூட நீங்கள் கேக் செய்யலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அதை அப்படி அடிச்சிக்க வேண்டியதான். ஃபுல்லாக அந்த க்ரீமோடு போட்டு உடச்சி போட்டு அடிச்சுக்கணும். இப்போ அது ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து கொட்டிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், அது நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் நான் எடுத்து வச்சுருவேன். பாருங்கள், இது வந்து வினிகர் தாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் தான், நிறையா இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன். ரொம்ப கம்மி தானேங்க இது குவான்டிட்டி, அதனால் வந்து பாருங்கள், 1/4 டீஸ்பூன். இது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அவ்வளோதாங்க. இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வினிகர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த எடுத்து வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு அப்படியே ஸ்பூனில் எடுத்தோம்னா ஊற்றுற பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும், அந்த க்ரீமோடு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அதில் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் அளவு பால் தான் ஆகும் இதுக்கு. பாருங்கள், அதில் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் போட்டுக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எடுத்து வச்சுருக்கிற பால் ஊற்றினாலே போதும், அதுலேயே கொஞ்சம் மீந்துருமா அப்படின்னு பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும் ஓரளவு. பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சமும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஆர்டினரி நமக்கு அவன் அது இது குக்கர் எதுவுமே தேவையில்லைங்க, இட்லி பானையிலே வச்சிடலாம். நம்ம இந்த மிக்ஸிங்கை மிக்ஸ் பண்ணதை வந்து இட்லி பானையிலே வச்சு கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸ் வேக வச்சோம்னா சூப்பராக வெந்துருங்க. நல்லா சூப்பரான ஃப்ளஃபியான சாக்லேட் கேக், நல்லா டேஸ்டியான சாக்லேட் கேக் நமக்கு கிடைக்கும். அது வைக்கிறதுக்காக வேண்டி நான் இந்த சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு திக்கான பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பட்டர் போட்டுக்கலாம், இல்லை நெய் போட்டுக்கலாம். அதை வந்து ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிடணுங்க. கிரீஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மைதா மாவு எடுத்து அப்ளை பண்ணிக்கணுங்க. தூவி விட்டுட்டு தட்டிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் அந்த நெய்யில், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ கேக் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும், அந்த பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், அதை நெய் வந்து கிரீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதில் இந்த மைதா மாவு தாங்க, இது மைதா மாவை நான் தூவிக்கிறேன். ஃபுல்லாக தூவிட்டு கொஞ்சம் அப்படியே தட்டிட்டு எங்கே பார்த்தாலும் திரும்பி அதை தட்டிடலாம். அந்த மாவை எடுத்துடலாம், மேலே ஒண்டி அப்படியே லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கே பார்த்தாலும் பாத்திரத்தில். பாருங்கள், இது மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அது எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை செஞ்சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ மீதி கொஞ்சோண்டு பால் இருந்துச்சு, அதையும் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு வச்சுருந்தேன், மிச்சம் இருந்த பாலையும் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். திக்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்படியே எடுத்து ஊற்றுனா அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அதான் அந்த 1/4 டம்ளர் பால் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சுங்க அது, அவ்வளோதான். நம்ம இது கலந்துட்டோம்னா அந்த சோடா பேக்கிங் பவுடர்லாம் உடனே நம்ம வந்து பேக் பண்ணிட வேண்டியதான். பேக் பண்ணுறதுன்னா நான் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிறது தான் இந்த கேக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடு.
உங்களுக்கு குக்கரில் வைக்கிறது, அவனில் வைக்கிறது, சால்ட்டு போட்டு வைக்கிறது எதுவுமே இல்லை. இது ரொம்ப 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 ஈஸியாக எல்லாருமே செய்யலாம். நம்ம அரை மணி நேரத்தில் நீங்கள் லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு கேக்கு தான் இது. பாருங்க, நல்லா இதை தட்டி சமமாக்கிக்கணும். நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் திராட்சையும் போட்டுக்கிட்டேங்க. இது கூட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கேஷ்யூவும் திராட்சையும் போட்டுவிட்டேன். பாருங்கள், இட்லி பானையில் கொஞ்சம் அந்த குக்கர் ஸ்டாண்டு இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சுக்கணும். ஹாஃப் அன் ஹவருக்கு நம்ம மூடி வச்சுருக்கணும். பாருங்கள், அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். ஸ்டவ்வை வச்சுட்டு நான் ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடுப்புற கூட நீங்கள் திறந்து பார்த்துக்கலாம், ஒன்று வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, திறந்து பார்த்து மூடி வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆனவனே திறந்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு குச்சியாவது இல்லை நைஃபாவது ஏதாவது நடுப்புற அப்படியே குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், நான் குத்தி பார்த்தேன், ஒட்டவே இல்லை. அப்போ வெந்துருச்சு. கரெக்டாக 35 மினிட்ஸ் நான் வச்சேன், வெந்துருச்சு. நீங்கள் வேகலைனா கூட இன்னும் 5 நிமிஷம் வச்சுட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒன்றும் பயம் இல்லை. தண்ணி வேணால் கீழே ஊற்றிட்டு இன்னும் 5 நிமிஷம் கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். சாதாரண இட்லி வேக வைக்கிற மாதிரி தான், ஆனால் ஆற வச்சிடணும். எடுத்துட்டு கீழே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து நம்ம கவுத்துடலாம். அப்படியே கவுத்தட்டிட்டு எடுத்தோம்னா அழகாக வந்துடும். அப்படியே நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. திருப்பி போடலாம். நம்ம அந்த கேஷ்யூலாம் போட்டது அந்த பக்கம் தானே இருக்குது, அதனால் திருப்பி போட்டுட்டேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க கேக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய இந்த சாக்லேட் கேக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இந்த சாக்லேட் கேக் பண்ணலாம். நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது கிறிஸ்மஸ் வருது இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் கேக் வெரைட்டிஸ்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேன் கேக்கு, இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த சாக்லேட் கேக் எல்லாம் நான் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.